நான்கு நாள் பயணமாக தாத்ரா நாகர் ஹவேலி மற்றும் டாமன் டையூ யூனியன் பிரதேசத்திற்கு பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இன்று பல்வேறு வளர்ச்சித் திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். சவுத்வாதி பகுதியில் பள்ளி கட்டுமானத்திற்கும் பாரம்பரிய நடைபாதை திட்டத்திற்கும் அடிக்கல் நாட்டிய குடியரசுத் தலைவர் ஐஐடி வதோதரா சர்வதேச வளாகம் மற்றும் கோக்லா பகுதியில் பள்ளி ஒன்றையும் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், தாத்ரா நாகர் ஹவேலி டாமன் டையூ ஆகிய யூனியன் பிரதேசங்கள் வளர்ச்சி பெறுவதற்கு ஒத்துழைத்த பொதுமக்களுக்கும் நிர்வாகத்தினருக்கும் பாராட்டு தெரிவித்தார். கடந்த 4 ஆண்டுகளில் சமூக வளர்ச்சியில் இந்த யூனியன் பிரதேசங்கள் பெரும் வளர்ச்சி கண்டுள்ளதையும் அதற்காக மத்திய அரசு விருது அளித்துள்ளதையும் குடியரசுத் தலைவர் சுட்டிக்காட்டினார். சுயசார்பு திட்டத்திலும் உள்நாட்டு பொருட்களை வாங்குவதிலும் இந்த 4 யூனியன் பிரதேசங்களும் அதிக ஆர்வம் காட்டுவதை குறிப்பிட்டு பேசிய அவர், நாடு வளர்ச்சி பாதையில் செல்வதற்கு இது பேருதவியாக இருக்கும் என்றும் தெரிவித்தார். शिक्षा ही मानव विकास का आधार होता है, इसलिए दीव में एजुकेशन हब स्थापित करने की संकल्पना सराहनीय है। यहाँ एक परिसर के अंदर स्कूल व कॉलेज से लेकर उच्च शिक्षा तक की सुविधाएं दी जा रही है। मुझे बताया गया है कि गवर्नमेंट कॉलेज में 50% से अधिक और पॉलिटेक्निक में 90% से अधिक बेटियों ने नामांकन कराया है। बेटियों की शिक्षा विशेषकर वोकेशनल एजुकेशन के प्रति आप सबकी जागरूकता के लिए मैं आप सभी को बधाई देता हूँ। திறந்த வெளியில் மலம் கழித்தல் முற்றிலும் தவிர்க்கப்பட்டிருப்பதாகவும் தூய்மை இந்தியா திட்டம் வெற்றி பெறுவதற்கு இது வழிவகுக்கும் என்று குடியரசுத் தலைவர் கூறினார். அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் வழங்குவதை சாத்தியமாக்கியுள்ள தாத்ரா நாகர் ஹவேலி மற்றும் டாமன் டையூ யூனியன் பிரதேசத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், தன்னார்வலர்கள் ஆகியோருக்கு குடியரசுத் தலைவர் பாராட்டு தெரிவித்தார். இந்திய கடற்படையின் போர்க்கப்பலான குக்ரி நினைவகத்தை தொடங்கி வைத்தார். டையூ கோட்டைக்கு நாளை செல்லும் குடியரசுத் தலைவர் ஒலி ஒளி காட்சியை தொடங்கி வைக்கிறார். இதையடுத்து தனது பயணத்தை முடித்துக்கொண்டு நாளை மறுதினம் டெல்லி திரும்ப உள்ளதாக குடியரசுத் தலைவர் மாளிகை தெரிவித்துள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.